முக்கிய பொருட்களின் விற்பனை விலை பட்டியல் வெளியானது. அரசு அதிகாரிகளின் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். கோட்டாபயவுக்கு மீண்டும் அழைப்பாணி விடுக்குமாறு விசேட உத்தரவு. இலங்கையில் கலவரமாக வெடிக்கும் மக்கள் போராட்டம். இறக்குமதி செய்யப்படும் அரிசி, சீனி, கோதுமை மற்றும் பருப்பு ஆகியவற்றின் மொத்த விற்பனை விலை வெளியாகியுள்ளது. இதற்கமைய இன்றைய சிவப்பு பருப்பு 1 கிலோகிராம் 360 ரூபாய் முதல் 375 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. சீனி 1 கிலோகிராம் 238 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளைப்பச்சி அரிசி 1 கிலோகிராம் 145 முதல் 150 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. பல முக்கிய அரசு நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளின் சம்பளத்தை மீளாய்வு செய்யுமாறு கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் நிதியமைச்சுக்கு சுட்டிக்காட்டியுள்ளன. மின்சார சபை, லிட்ரோ நிறுவனம், துறைமுக அதிகார சபை, தொலைத்தொடர்பு நிறுவனம் உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பலர் அசாதாரண சம்பளம் பெறுவதாக கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் பல ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக தன்னார்வ ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த சாதாரண சம்பள கொடுப்பனவுகள் அரசு சேவையில் உள்ள சில ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியதுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நிதியமைச்சுக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் வீரஜாஜ் மற்றும் குஹன் முருகானந்தன் ஆகிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடந்த 2011 கடத்திச் செல்லப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நடந்து வரும் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சாட்சியம் அளிக்க முடியாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை செல்லுபடியற்றது என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு மீண்டும் அழைப்பாணி விடுக்குமாறு உயர்நீதிமன்றம் இன்று முறைப்பாட்டாளர் தரப்பின் சட்டத்திறனிகளுக்கு அறிவித்துள்ளது. இந்த மனு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் காமினி அமரசுகர, ஜசந்த கோதகுட, AHMD நவாஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது மனிதர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனே நுவன் போபகே மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பாணி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இலங்கையில் மக்களது போராட்டம் மீண்டும் கலவரமாக வெடிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரடவுக்கு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தற்போது தணிந்துள்ளதே தவிர முற்றுப்பெறவில்லை. வெகு விரைவில் மீண்டும் இந்த போராட்டங்கள் கலவரமாக வெடிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். பதவிக்காலம் முடியும் முன்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை என ஜனாதிபதி ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அளித்கமகே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணிலின் நிலைப்பாடு வெளியாகியுள்ளது. 22வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தில் 2.5 வருடங்களில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஜோசனை நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதற்கான உறுதிமொழி அவசியம் என அளித்கமகே ஜனாதிபதியிடம் கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி வெற்றிலை கையுடன் வந்து வணங்கி நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரினாலும் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை என ஜனாதிபதி கூறியுள்ளார். அதேவேளை கூட்டத்தில் கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படுவதாக தான் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். முக்கிய பொருட்களின் விற்பனை விலை பட்டியல் வெளியானது. அரசு அதிகாரிகளின் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். கோட்டாபயவுக்கு மீண்டும் அழைப்பாணி விடுக்குமாறு விசேட உத்தரவு. இலங்கையில் கலவரமாக வெடிக்கும் மக்கள் போராட்டம்.